ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இது வந்து விஜய் வேலஸ் வ்ளாக். ஓகே, இப்போ வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பல்லு விட்டு வளைக்கிட்டு குளிக்காமல் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிபியை பார்க்குறக்கு. சிபி வந்து ரொம்ப நாளாக வந்து கையடிப்பட்டிருக்கு, வெளியவே போக முடில அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தான். சரி, ரொம்ப நாள் ஆச்சுரா, அன்னப்பூர்ணால ஒரு காஃபியாவது வாங்கி கொடுங்களா அப்படின்னு சொல்லி எம்கேடி நானும் சிபி வீட்டுக்கு போய் சிபியை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அன்னப்பூர்ணால தோசை சாப்பிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு அவன் வீட்டில் ட்ராப் பண்ண போகிறோம். இதில் என்னடா இருக்குது விளாகில் அப்படின்னு கேட்பீங்க, அதுதான் மேட்ரு. ஏன்னா வந்து சிபியை வந்து நாங்கள் பொண்ணாட்ட கொண்டு போயிட்டு பொண்ணாட்ட கொண்டு வரோம். ஏன்னா அவங்களுக்கு கையில் வந்து லைட்டாக அஸ்தா கூட வலிக்குதே அப்படின்னு சொன்னால், ஸோ இதுதான் எங்களுக்கு டாஸ்க். தான் சிபி வீட்டுக்குள்ளே பெயின் அடிச்சுட்டு அடையமோ உங்கள் அப்பா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் அடிச்சுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இவன் எப்படி கல்யாணமாக இருக்கலாம், இவன் எப்படியாவது எகிரி குச்சி வந்துடுறான் வீட்டை விட்டு. இவன் வீட்டு வெளியே போனான்னு சிபி கூப்பிட்டீங்களா? வெளியில யாரோ கேட்டுக்கிட்டு போடா, சொல்ல பிடிக்கலாம் விடுறா சிபி. நாங்க மட்டும் உனக்கு வந்து உன கூட்டிட்டு போகணும் சாப்பிடறக்கலாம் அப்படிங்கும் போது நீ என்ன சொல்ல பிடிக்கும்? உனக்கு சொல்ல மாட்டேன், சொல்லி காமிக்கிறியாடா. டேய், சொல்லி காமிக்கிறது விடுறா, கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க, ரீசன் கேட்டா சொல்ல மாட்டீங்களா? மேல வீடு அடிக்க வேண்டியதான் கேட் அடிக்கிறேன். சென்னை போறேன், இவரு திருப்பூர் போறாரு, இத்தனை வர்க்கு வச்சுட்டு உன கூட்டிட்டு போற நின்று இருக்கோம், பொறுப்பே இல்லாம லேட்டா வரேன். சென்னை வீட்டுல அன்னபூர்ணா சாம்பார் எடுத்து அப்படி குடிக்கலாம். எப்படி எப்படி சென்னையில வந்து ஆனந்தாசோ, சென்னையில ஆனந்தாஸ் தானே, சென்னையில ஆனந்தாஸ் இல்லடா, சங்கீதாஸ். சங்கீதாஸ் இல்லனா சங்கீத சரவண பவன்னா? சென்னையில எப்படி சரவண பவன்? சரவண பவன் வந்து ஓல்டு சார், சங்கீதா சிஸ்டர். ஓகே ஓகே, சென்னையில எப்படி நீ சொன்ன கரெக்ட். சென்னையில சரவண பவன் இஸ் அன்னபூர்ணா, அன்னபூர்ணா சங்கீதா சிஸ்டர். எப்படி ஒரு சரவண பவனோ அது மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஒரு அன்னபூர்ணா, அதுக்கு அப்புறம் ஆனந்தாஸ். ஆனந்தாஸ் ஆனந்தாஸ் கோயம்புத்தூர்ல அவ்வளவு ஃபேமஸா? ஆனந்தாஸ் இஸ் அம்மா ஃபேமஸ். ஏய், நியூஜென் வந்து ஆனந்தாஸ். அது வந்து சென்னையில இருந்து கொண்டு வந்தது, பட் வந்து முழுக்க முழுக்க ஒரு கோயம்புத்தூர்லயே உருவான விஷயங்கள் தான் வந்து அன்னபூர்ணா. ஸோ ஏன் அன்னபூர்ணா பற்றி நான் இவ்வளோ மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறேன் அப்படி கிடையாது. சின்ன வயசுல அன்னபூர்ணா சாப்பிடுறோம். நீங்கள் சின்ன வயசுல அன்னபூர்ணா சாப்பிட்டுருக்கீங்களா? நான் சின்ன வயசுலேருந்து, ஏன்னா ஸ்கூல் டியூஷன்லாம் போகும்போது காலை 5 மணிக்கு டியூஷன் போவேன். டியூஷன் முடிச்சோட ஸ்ட்ரைட்டாக அன்னபூர்ணா, அன்னபூர்ணாவில் போய் ஒரு நெய் ரோஸ்ட் ஒரு காஃபி குடிச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு. இதுதான் பொழப்பாகவே இருந்துச்சு. அன்னபூர்ணாவில் காலையில் ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னா சிறியான கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கம்மா, இந்த அங்கே மங்கு மங்குனு வாக்கிங் போயிட்டு அத்தனை அங்கிள்ஸ் வந்து சாம்பார் வடை சாப்பிடலாமா அப்படின்னு உட்காந்து சாப்பிடாது. அப்புறம் எதுக்கு அங்கிள் வாக்கிங் போனீங்க? கேலரிஸ் கட் பண்ணிட்டு கேலரி கிவிங் த ஹெல்த்தி கேலரிஸ். ஆனா ஆக்சுவலா ஏன் சாம்பார் வடனா அன்னபூர்ணா சாம்பார் வடை அப்படியே யூஸ் பண்ணுவோம். அன்னபூர்ணா சாம்பார் வடை மதியானம் போனா தயிர் வடை, தயிர் வடையில மேல பூந்தி போட்டு கொடுத்தாங்க. இது பெட்ரோல் அடிக்கிறோம்டா இருக்கணும், 40 கிலோமீட்டர் இருக்குதா? ஓ, நீங்கெல்லாம் வந்து ரிசர்வ்லயே ஓட்டாம ஆஃப் டேங்க் கீழே போனாலும், யூ ஆஃப் டேங்க் கீழே போயிருச்சு அப்படின்னா, புது வண்டி வாங்கும் போது மட்டும்தான் ஃபுல் டேங்க் அடிச்சவன். அது வரைக்கும் ரிசர்வ்லயே ஓட்டி அந்த டியோக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுனா டியோல வந்து சபதம் எடுப்பேன். ஒரு டைம் ட்ரை ஆயிரும், 30 பெட்டில் அடிப்பாரு ட்ரை ஆயிரும். இதுக்கப்புறம் செத்தாலும் இந்த வண்டி ட்ரை ஆகக்கூடாது அப்படிமே. அது 30 பெட்டில் அடிச்சு வீட்டுக்கு போகணும் ட்ரை ஆயிரும்.
டேய் என்னடா உன வீடியோ எடுத்தனாலதான் உங்களை கண்ணு பட்டுச்சாமேடா. டேய் சிப்பி என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி வந்திருக்க. அப்படியே யோ இப்பதான் வந்து 8th முடிச்சு 9th பறையா. டேய் என்ன ஸ்டேன்ஸா சிபி ப்ரோ, உங்க அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. அப்படின்னு கமெண்ட்ல போடுவாங்க, அது சொல்லுங்க. சிபி ப்ரோ, இப்போ உங்க ஹேண்ட் எப்படி இருக்கு ப்ரோ? எப்போ உங்க vlog போடுவீங்க ப்ரோ? அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. மண்டே போட்டுரு ப்ரோ. ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டா, வீட்டுக்குள்ளே உட்காந்து நீ வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டனா, வாட்ஸ் இன்சைட் மை ஃப்ரிட்ஜ் சொல்லி வீடியோ போடு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே சொல்றேன், என் வீட்டுக்கு போய் பார்த்தாலுமே அந்த எப்படி சொல்றது, தேங்காய் கத்தக்காரி இந்த மாதிரி இருக்கும். சென்னை போனோம் அனிமல் ஹராஸ்மெண்ட் பீட்டா பீட்டா. இப்ப இந்த குள்ளே இருந்தா கையில வலிக்காது. வலிக்காது, சரி ஆயிட்ட, ரெடி ஆயிட்ட. இப்ப ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா, இந்த அன்னபூர்ணாலுங்க பெரிய டிராபேக் இருக்கு. பார்க்கிங் அப்படி நடந்து வர முடியுமா? இல்ல கை அடிபட்டு நடந்து வர முடியாது, ரொம்ப தூரம். அதான் பார்த்தோம், எப்படி கோட்டா ரசமுலாய் சாப்பிடுறது எவ்வளவு அதனாலதான் வந்து அவனுக்கு ஊட்டி விடுறா. டே நீ எல்லாம் ஒரு நண்பன் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துல வந்து ஃபுட் பிளாகர் எல்லாம் மிஞ்சிட்ட. எனக்கு ஃபுட்டுக்கு தூரம், செத்தவனா ஃபுட் பிளாகிங் எல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல சொல்றேன், இந்த இர்ஃபான் சிபிக்கு வயிறுல வலிக்காத தின்னு கழுவிட்டு நீ எனக்காக வந்து சண்டை போனா ரொம்ப நேரம் கை கெட்டது வாய் கெட்டது மடிச்சு ஒரே முட்டை நினைச்சிடறா திணிச்சிடறா விஜய் சாம்பார் சட்னி.
எல்லாமே எல்லா சட்டியும் நீ டேஸ்ட் பண்ணுறோம். துப்பிரு சாப்பிட்டு அவன் மேல துப்பிடு. அவன் இப்ப நான் சாப்பிட்ற ரெண்டு வயசு சரியா உனக்கு மேலே கொடுத்துட்டு முடியாது. அப்பா ஃபீல் வரல உனக்கு, அப்பா ஊட்டிடுற மாதிரி. சமுத்திரக்கணி நானு, சமுத்திரக்கணி யூடியூப் சேனல் மாஸ்டர் பாத்தீங்களா? அப்பாவின் அட்வைஸா? இல்ல இல்ல, சமுத்திரக்கணி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு டைப்ஸ் ஆஃப் சமுத்திரக்கணி சமுத்திரக்கணி அந்த மாதிரி. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாரும் அன்னபூர்ணா வராங்க. ஸ்மெல்லு தானா அழுத்தி பிடிச்சி என்ன கோடு எனக்கு டூ கோடு அப்பா பையனா டிஃபரன்ஸ்டா பரவாயில்லையே. கீ வந்து அதுவும் அள்ளி போட்டிருக்காங்களே. என்னடா பட்டன் நினைச்சுக்காத. அதே மாதிரி இந்த சும்மா வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தேங்க்ஸ்டா வந்து என்ன கூட்டு போனதுக்கு மெசேஜ் அனுப்பாத கடுப்பாயிருவேன். ஓகே கைஸ், நீங்கள் வந்து இந்த விலாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிபி விலாக்ஸுக்கும் எம்கேடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது போக கொஞ்சமாக டைம் இருந்துச்சுன்னா விஜய் வைரஸ் விலாக்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சிபி அண்ட் எம்கேடி வந்து பண்ணிருங்க. அதாவது இதை வந்து எடிட்டிங்ல பண்ணி நினைக்கிறீங்க நண்பன்டா? டேய், நீ வந்து நண்பனுக்காக கூப்பிட்டு வந்து சாப்பாடு இது ஊட்டி விட்டு எல்லாம் பண்ண, நீ வந்து இதையும் பண்ணுவாண்டா இந்த விஜய் வைரஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் டு விஜய் வைரஸ்.